பிரதமர் மோடியின் சாதனைகளை மேடைதோறும் முழங்கி வந்த நடிகை கௌதமி திடீரென பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். பிரபல நடிகையான கௌதமி பாஜகவில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இவர் அண்மையில் அன்பழகன் என்பவர் தன்னிடமிருந்து பணம், சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றையும் மோசடி செய்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் அன்பழகனுக்கு ஆதரவாக பாஜக மூத்த நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து விலகுவதாக நடிகை கௌதமி இன்று திடீரென அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக பாஜகவின் வளர்ச்சிக்கு கடந்த 25 ஆண்டுகளாக நேர்மையாக உழைத்திருப்பதாகவும் தற்போது மிகுந்த வேதனையுடன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் பல்வேறு களப்பணியாற்றியும் தனக்கு சீட்டு கொடுக்கப்படவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ள அவர், பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தும் தனக்கு கட்சியில் ஆதரவு இல்லை என்று வேதனையுடன் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அன்பழகனுக்கு பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் துணையாக இருப்பதால் கனத்த இதயத்தோடும் மிகுந்த ஏமாற்றத்தோடும் பாஜகவிலிருந்து விலக்கும் முடிவை எடுத்ததாக நடிகை கௌதமி கூறியுள்ளார். அதுமட்டுமின்றி தன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நிற்பதாக கூறியுள்ள அவர், தனக்கும் தன் குழந்தையின் எதிர்காலத்திற்கும் ஒரு தனி பெண்ணாக போராடுவதாக அறிக்கையில் கவலையுடன் தெரிவித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெற்றிகரமாக மீண்டு வந்து பிரதமர் மோடியின் சாதனைகளை மேடைதோறும் முழங்கி வந்த நடிகை கௌதமி திடீரென பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு அக்கட்சியிலிருந்து விலகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.